ஆனா இவ்ளோ த்ரெட்டனிங் கால்ஸ் வரும் நாங்க வந்து நினைக்கவே இல்ல. எங்களுக்கு ஆக்சுவலி சத்தியமா தெரியல நாங்க என்ன பண்ணோம்னு எங்களுக்கு தெரியல. நாங்க இந்த சேனலுக்குள்ள வந்து நாங்க சும்மா வரல, எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்க. போடுவோம் சேடான எமோஷனல் ரொம்ப நீங்க பாத்துருப்பீங்க முழுசா கிடையாது. காமெடி தான் ஒன்லி டு என்டர்டைன் மட்டும்தான் பண்ணலான்ட்டு தான் நாங்க இருப்போம். இது வந்து ஒரு எங்களுக்கு போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, அதனால நாங்க இந்த வீடியோவே நாங்க போட்டோம். ஏன் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது என்ன ஏதுனே தெரியாம நிறைய பேசுறாங்க. சரி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு தான் நாங்க அந்த வீடியோவுமே நாங்க கொடுத்தோம். ஆனா அதுக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட நாங்க வந்து நினைக்கவே இல்லை. எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல எங்களுக்கும் அப்படிதான், எங்களுக்கும் அப்படிதான் டிஎம் பண்ணி எல்லாருமே ஷேர் பண்ணாங்க. அவங்களவங்கள ஷேர் பண்ணாங்க, நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நாங்க ரிப்ளையும் நாங்களும் கொடுத்தோம். இன்னும் சில பேர்லாம் ஏதோ ஹெல்ப்னா கேளுங்க, ஜிபே நம்பர் அனுப்புங்க அப்படி வரைக்கும் போயிட்டாங்க. சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ லவ் எங்க மேல வச்சிருக்கீங்க அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. வீடியோ போட்டு அன்னைக்கே எங்களுக்கு மெசேஜ் கால்ஸ் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இவளுக்குமே சரி எனக்குமே சரி 11 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் வர கால்ஸ்லாம் எங்களுக்கு வர வந்துச்சு. சரி ஓகே எல்லாத்தையும் நம்ம எதிர்கொண்டுட்டோம், இதையும் எதிர்கொண்டு தான் போகணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். சில பேர் நாங்கள் அவங்களே அதை நினச்சிக்கிட்டாங்க, அவங்களே கால் பண்ணி எங்களை சொல்கிறீங்களா இல்லை யாரை சொல்லணும்னு அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நாங்கள் பணம்னு நாங்கள் சொன்னோம் அது ஒரு விஷயம்தான், இருந்தாலும் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயத்துல நிறைய பேர் கூட நம்ம இருந்திருப்போம், நம்ம எவ்வளவோ இது பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கு அந்த சுச்சுவேஷன் வரப்போ நம்ம கூட வந்து அந்த ஆளுக்கு யாருமே எங்களுக்கு வந்து இல்லை. நாங்கள் ஒரு அலோனாக தான் நாங்கள் எல்லாமே நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். பண்ணுவோன்றதை தாண்டி நிறையாவே இருக்கு, அதுவும் நாங்கள் தனியாக தான் நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃபேமிலி தான் எங்களை நிறைய ஏமாத்திருக்காங்க, எல்லாம் ஏமாத்திருக்காங்க அப்படின்றத எல்லாருமே போட்டிருந்தீங்க. ஃபேமிலி எல்லாருக்குமே எங்களுக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸு தான், நாங்கள் யாரையும் ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்னு நாங்கள் வந்து இது பண்ணலை. எனக்கு வந்து நான் ஃபேமிலிலாம் தாண்டி ஃப்ரெண்ட்ஸு தான் உலகம்னு நினச்சிருந்தேன், அது ஸ்பாயில் ஆகும்போது தான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. நம்ம கல்யாணம் ஆன டைம்ல இருந்து வந்து கல்யாணம் பிஃபோரும் சரி ஆஃப்டரும் சரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலே போவோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்க லைஃப் பார்த்து போக ஆரம்பிச்சிட்டாங்க, பட் இவங்க அந்த மாதிரி இல்லை. நாங்க கல்யாணம் ஆன ஒரு 1 இயர் கழிச்சுதான் எனக்கே உரைச்சிச்சு, ஓ நம்மளும் இப்படிதான் இருக்கணும் போல. எல்லாரும் அவங்கவுங்க லைஃப் பார்த்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க, பட் அப்படி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருந்துட்டாங்க அந்த இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கவுங்க வைஃபோட அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸோட இப்போ வெளில போறத கொள்றோம், இல்லை கேங்கா போகணும் வரணும் ஒரு ஃபேமிலியா இருக்கணும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டு அவங்கவுங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்கவுங்க செப்பரேட் ஆயிட்டாங்க. அதை பாக்குறப்ப பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு தாட். எனக்கு வந்து 1 இயர் கழிச்சு தான் கல்யாணம் ஆகி, 1 இயர்ல 1 இயர் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, ஓ நம்ம இப்படிதான் இருக்கணும் போல, நம்ம தான் இப்படி இருந்துட்டோம் அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னையே நான் ஃபுல்லாகவே நான் மாற்றிக்க நான் ஆரம்பித்தேன். எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலி தான் கடைசி வந்து நிற்பாங்க, அது வந்து உண்மை. ஒவ்வொருத்தருக்கு எப்படின்னு தெரில, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து நின்னது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபேமிலி தான் எங்களுக்கு. ஆனா இவ்வளவு த்ரெட்டனிங் கால்ஸ் வரும் நாங்க வந்து நினைக்கவே இல்லை. எங்களுக்கு ஆக்சுவலி சத்தியமா தெரியல நாங்க என்ன பண்ணோம்னு எங்களுக்கு தெரியல. ஒரு ஃப்ரெண்டு நம்பி நாங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போக வந்த எங்களுக்கு ஒரு இஷ்யூஸ் தான் வந்து நம்ம இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு இன்னும் எவ்வளவு நாளைக்கு நாங்க அதை ஃபேஸ் பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரியல. அந்த ஒரு விஷயத்தான் நாங்க வந்து வீடியோவா மேக் பண்ணோம். ஆனா அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு எதிர்ப்பா வந்து நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அதை வந்து எதுக்கு போட்டீங்க, எதுக்கு இது பண்ணீங்க, நாங்க இப்படி பண்ணோமா அப்படி பண்ணோமா அப்படின்ட்டு கொஞ்சம் மனசு குத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நாங்க கொஞ்சம் டவுன் ஆனோன்னா கீழே போயிட்டாங்க இவங்க தான் சாக்கு அப்படின்னு நிறைய பேர் நிறைய முயற்சி பண்ணாங்க, பேசுறதுலயும் சரி சில நடவடிக்கைகளையும் சரி எல்லாமே பண்ணாங்க. ஆனா நாங்க இது நாங்க விட்டு கொடுக்கல, ஒரே இதான் நாங்க மேல வந்துடணும் அப்படின்றத நாங்க ஃபோக்கஸ் ஆகவே நாங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் யாருக்குமே இல்ல. நாங்க இந்த சேனலுக்கு ஏன் அழுகுற, இல்லைன்னா வீடியோ முடிச்சுக்கலாம்.
நாங்க இந்த சேனல்குள்ள வந்து நாங்க சும்மா வரல, எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஆக்சுவலி உங்க ஒரு வீடியோ போடுறப்ப நாங்க வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியா கொடுக்கணும், நீங்க சிரிக்கணும் அப்படின்றதுக்காக தானே ஒரு ஒரு கண்டென்ட் நாங்க போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி வந்து நிறைய நிறைய இஷ்யூஸ் இருக்கு எங்களுக்கு, அதனால எங்களால வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. நான் ஒன்னொருத்துல கஷ்டப்பட்டு தான் இப்ப வந்துகிட்டு இருக்கோம். ஒரு ஒரு காசு கை நீட்டு நம்ம வாங்குறப்ப வந்து அதை வந்து எங்களுக்குன்னு எந்த ஒரு விஷயங்களையும் நாங்க எவ்வளவு யூஸ் பண்ணவே எங்களால முடியல. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு கடன் அடைக்குவோம். ஏன்னா எனக்கு தொடர்ந்து ஒரு 2-3 மாசம் எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே கடன் பிரச்சனை தான். ஆக்சுவலி ஒரு பாஸ்ட் 2 மந்த்ஸா பாத்தீங்கன்னா வந்து காலையில எந்திரிச்சோன்னே யாராவது ஒருத்தர் வாசல்ல வந்து நிப்பாங்க, இதுக்கு வந்து குடுக்கல, அதுக்கு வந்து குடுக்கல, நீங்க அதுக்கு பே பண்ணுங்க, இதுக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லி வந்து வாசல்ல வந்து நின்றுகிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு காலைல எந்திரிக்கவே இன்னைக்கு யார் வர போறாங்களோ அப்படின்ற ஒரு பயமே எங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்பதான் அதுல இருந்து கொஞ்சம் நாங்க ரிலீஃப் ஆகி வந்துட்டு இருக்கோம். சோ திருப்பி எங்களுக்கு கால்ஸ் பண்ணி எங்களை இஷ்யூ ஆக்கி எங்களை திருப்பி த்ரெட்னிங் பண்ணி இப்பதான் எங்களை அந்த விஷயத்துல போட்டு புஷ் பண்ணி எங்களை தள்ளுறாங்க. எங்களால அதை சத்தியமா பேர் பண்ணவே முடியல. ஆனா இந்த விஷயத்துக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகக்கூடாது, அழுவக்கூடாதுன்னு போன வாட்டி நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னால சத்தியமா முடியல. ஏதோ ஒரு கட்டத்துல வந்து நம்ம மனசுல இருக்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா எங்க வீட்லயும் சரி வெளியில சரி நாங்க யார்ட்டையும் எங்களை பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணவும் மாட்டோம். எங்களை பத்தி நாங்க கஷ்டத்துல இருந்தாலும் சரி அதை வெளியில நாங்க காட்டிக்கவே மாட்டோம். பட் நாங்க இந்த சிச்சுவேஷன் நாங்க இப்படி ஒரு வீடியோ நாங்க போடுறோம்னா எங்களை அந்த ஒரு புஷப்ல தான் நாங்க அதை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஆனா நாங்க நல்லா இருக்கிறது சில பேருக்கு பிடிக்கல. அதுதான் நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும், வீடியோ போடுறோம், நல்லா வெளியே போய் சுத்துறோம் அப்படின்ற மென்டாலிட்டி தான் எல்லாருக்குமே வந்து இருக்கு. நல்லா இருந்தா நல்லா இருக்கட்டுமே, எல்லாரும் நல்லா இருக்கட்டுமே, உங்களுக்கு ஏன் பொறுக்க மாட்டேங்குது, நீங்க நல்லா இல்லைன்னா எல்லாருமே நல்லா இல்லாம போகணுமா? எனக்கு அதுதான் எனக்கு வந்து புரியல. இனிமேல் திருப்பி இது மாதிரி எங்களுக்கு கால்ஸ் வந்தாலும் வராட்டியும் நாங்க வந்து போட்டோவோடயே நாங்க வீடியோல சொல்லலாம்னு இருக்கோம். இந்த மாதிரி இவரு தான் எங்களை த்ரெட்டன் பண்றாரு, இவங்க தான் பண்றாங்க அப்படின்ட்டு அடுத்த இது வந்து அதுவாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோ அதுவாதான் இருக்கும். இது மாதிரி அது எங்க சூசைட் நோட்டா கூட இருக்கலாம், எங்களுக்கு எதா ஆனா இவங்க தான் காரணம்ன்ற மாதிரி நாங்க காட்டலாம்னா இதுலயே நாங்க பார்த்தோம். சரி வேணாம் அப்படின்ட்டு தான் நாங்க விட்டுட்டோம். திருப்பி இதே மாதிரி ப்ரெஷர் எதுவும் எங்களுக்கு வந்துச்சுன்னா நாங்க அடுத்த வீடியோல கண்டிப்பாவே நாங்க சொல்லிடுவோம், இவங்க தான் எங்களை பண்றாங்க, ஒரு ப்ரூஃபாவே வச்சுட்டு போலாம்னு தான் நாங்க இருக்கோம். அடுத்த வாட்டி நாங்க ரொம்ப ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தோம். ஏன்னா இவ ரொம்ப சென்சிட்டிவ், டப்புனு அழுதுருவா, அதனாலதான் நான் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணல. டியூ டு இந்த கொஞ்சம் டைம்லாம் ஓப்பன் பண்ற மாதிரி தான் ஆயிடுச்சு கடைசியா எங்களுக்கு. அது நாங்க ஆனா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல எங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா கொடுத்துருந்தீங்க, அதுவே ரொம்ப நன்றி. இன்னும் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, நாங்க ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருப்போம். நாங்க இதோட விட மாட்டோம், இன்னும் நாங்க மேலதான் போவோம். நீங்க எவ்வளவு கல் வீசினாலும் நாங்க அதை அடிக்க வச்சு மேல போயிட்டு தான் இருப்போம். நாங்க இந்த வீடியோஸோட நாங்க ஸ்டாப் பண்ண மாட்டோம் கண்டிப்பா. எங்களால இதுக்கப்புறமே எங்களால இன்னும் எவ்வளவு எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட் கொடுத்து நாங்க இதை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்போம். இவ்வளவு தூரம் வந்தது எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான். இன்னும் உங்க சப்போர்ட் மட்டும் எங்களுக்கு இருந்தாலே போதும். எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம்.